உன்னை நம்பி உள்ள வந்ததுக்கு இப்படி என்ன ஏமாத்திட்டியே? நீ நல்லாவே இருக்க மாட்டே. இரு, உன்னை இப்பவே எங்க அண்ணன் கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில போட சொல்ற பாரு. இங்க பாரு, இது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இது வேற யாருக்கிட்டயாவது சொன்னா அந்த வீடியோவை சோசியல் மீடியால போட்டு ஊரெல்லாம் பாக்குற மாதிரி பண்ணிருவேன். எனக்கு யார பார்த்து பயம் கிடையாது. அண்ணன் கிட்ட சொல்லுவேன், இந்த போலீஸ்ட போவன்லாம் பேசிட்டு இருக்காரு. இத பாரு, ஒழுங்கா அந்த வீடியோவெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. இல்ல உனக்கு அவ்வளவுதான்டா. அப்படியா? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு திலீப், வேண்டாம், தயவு செஞ்சு என் வாழ்க்கையோட விளையாடுற வேலை வச்சுக்காத. நீ எடுத்த வீடியோ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. கொடுத்துறேன் கொடுத்துறேன். அதிகெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுது. அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு என்கிட்ட அந்த வீடியோவை வாங்கிக்கோ. 10 லட்சமா? என்ன விளையாடுறியா? என்கிட்ட ஏதுடா 10 லட்சம்? பெரிய பணக்கார குடும்பமாச்சே, உங்களுக்கு எல்லாம் 10 லட்சம் என்ன பெரிய விஷயமா? என்ன என்னடா பிளாக்மெயில் பண்றியா? நான் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணல. எனக்கு 10 லட்சம் தேவைப்படுது. பணத்தை கொடுத்தா அந்த வீடியோ நான் உனக்கு தரேன். இல்ல, ஓ வீடியோவை சோஷியல் மீடியால விட்டுருவேன். உன்னை நான் எவ்வளவு நல்லவன் நினைச்சு பழகுன, நீ ஏன்டா இப்படி பண்ற? 10 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளவு யோசிக்கிறியே, ஓ மானத்தோட அந்த பணம் பெருசு நினைக்கிறியா? உனக்கு பணம் தான் முக்கியம்னா என் கிட்ட தர வேண்டாம். நான் இந்த வீடியோவை சோஷியல் மீடியால விட்டுக்கிறேன். இல்ல, மானம் தான் முக்கியம்னா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ வாங்கிட்டு போ. உனக்கு நான் 2 நாள் டைம் தரேன். நீ நகையை விப்பியோ இல்ல உன் வீட்ல இருந்து பணத்தை எடுப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவை 10 லட்சம். உனக்கு நான் 2 நாள் கழிச்சு மறுபடியும் நான் கால் பண்றேன். இப்ப நான் போனை வைக்கிறேன்.